நடத்தி கொண்டிருக்கின்ற தந்தையே உமக்கு நன்றி. உயிருள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி. உணர்வுள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி. பலமுள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி. உயிரை தருகின்ற ஆவியானவரே உமக்கு நன்றி. உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஞானத்தின் ஆவியானவரே நன்றி. கத்தரின் ஆவியானவரே நன்றி. கத்தர் ஆகிய தேவருடைய ஆவியானவரே நன்றி. நித்திய ஆவியானவரே நன்றி. எங்களில் வந்திருக்கின்ற தூய ஆவியானவரே வரங்களாலும் கொடைகளாலும் பொழிந்து கொண்டிருக்கின்ற வல்லமைக்காக நன்றி. உன்னதரின் ஆவியானவருக்கும் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. குமாரனின் ஆவியே நன்றி. புத்தி திவ்யத்தில் இருக்கின்ற ஆவியானவரே நன்றி. நல்ல ஆவியே நன்றி. தேற்றுபவரே நன்றி. விண்ணத்தில் இருப்பவரே நன்றி. ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, எந்தன் தாகத்தை தீர்க்க உயிருள்ள நீரில் சுரக்க, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, மனத்தின் புண்களை ஆற்ற மகிழ்ச்சியில் என்னை நிரப்ப, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே. அல்லேலூயா. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. அல்லேலூயா. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். இதோ இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவராக ஆண்டவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்திய நாம் ஒருவருமாய் அனைவருமாய் இந்த வேளையிலே எங்கள் குரல்களை உயர்த்தி ஆண்டவரங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவரங்கள் மத்தியிலே நம்முடைய ஆவியானவர் வடிவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எங்கள் உள்ளங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எங்கள் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே அவருடைய தூய ஆவியின் பிரசன்னத்தை எங்களுக்குள் உணர்ந்தவர்களாக இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிப்போம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. மற்றும்
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா. நன்றி இயேசு. பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். காப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த வேளையிலே புகழ்ந்து துதித்து அவரை ஆராதித்த நாங்கள் ஒரு கணப்பொழுது கண்களை மூடி கல்வாரி நாயக நாம் ஆண்டவரை நோக்கி இந்த வேளையிலே நாம் பார்ப்போம். விடுதலை தருகிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறொரு நாமமும் இந்த உலகத்திலே அருளப்படவில்லை. எனவே இந்த வேளையிலே கண்களை மூடி முடிந்தால் நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கிற இடத்திலேயே முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி உங்கள் பாவங்களுக்காக ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பாடப்படுகின்ற பாடல்கள் வழியாய் எங்களை மனதுருக்கத்தின் ஆவியானவரங்களை ஆட்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னிப்பிற்காக மன்னிப்பின் பிரசன்னத்துக்குள் பலனெடுத்து செல்வார். உமக்கென்றும் மாராதனை எனக்காக பலியான என் இயேசுவே உமக்கென்றும் மாராதனை உமக்கென்றும் மாராதனை நான் கலங்கிடும் போது அருகினில் இருந்து அணைப்பது நீரல்லவா கரம் கொடுப்பதும் நீரல்லவா எனக்காக பலியான உமக்கென்றும் மாராதனை ஆயனில்லா ஆட்டை போல அலைந்து திரிகின்றே ஆயனில்லா ஆட்டை போல அலைந்து திரிகின்றே கண்ணீரோடு ஓடி வருகிறோம் ஆண்டவரே. வாழ்வை தந்தீடு வாழ்வை தருகிறோம் ஆண்டவரே.
வாழ்வை தந்திடுவாக பலியான உமக்கென்று மாராதனை ஆராதனை உமக்கென்று மாராதனை குறைகளோடு ஓடி வந்தேன் குறைகள் போக்கிடுவார் போக்கும் ஆண்டவரே குறைகளோடு என்னை மன்னியும் அப்பா ஓடி வந்தேன் இயேசுவே குறைகள் போக்கிடுவார் மன்னியும் ஆண்டவரே ஆவி பொழிந்து இயேசுவே ஜீவன் தந்து சிவனை தாரும் ஆண்டவரே சாயல் தந்திடுவாய் சாயல் தந்திடுவாய் எனக்காக பலியான இயேசுவே உமக்கென்றும் மாராதனை உமக்கென்றும் மாராதனை ஆண்டவரே இந்த வேளையிலே கூட இந்த பாடல் வழியாய் ஆண்டுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்த நாம் இந்த வேளையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை நமது தந்தை அருத்தந்தை கனீசியஸ் அவர்கள் வழங்க தொடர்ந்து இன்றைய நாளுக்குள்ளைய இறை செய்தியை பாதர் கமல் வழங்குவார். ஆண்டவரே உம்முடைய மன்னிப்புக்காக உண்மை கையேந்தி நிற்கின்ற இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை நிறைவாக கண்ணோக்கும் நானும் தீர்ப்பிடேன் இனிமேல் பாவம் செய்யாதே என்ற அந்த பாவியான பெண்ணுக்கு நீர் கொடுத்த அந்த வாக்குறுதியை இந்த கணப்பொழுதிலே என்று எங்களுக்கு நீர் தருகின்றீர். இனிமேல் நானும் தீர்ப்பிடேன் இனிமேல் பாவம் செய்யாதீர்கள். ஆகவே அந்த உங்களுடைய நிறைவான அந்த வாக்குறுதி எங்களுடைய வாழ்விலே நிலைத்திருக்கவும் நாங்கள் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவத்தின் ஊடாக எங்களையும் தூய்மையாக்கி எப்பொழுது உமக்கு அந்த பிள்ளைகளாக வாழ உங்களுடைய ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா வாழ்வுக்கு என்றும் அழைத்து செல்வாராக. நன்றி ஆண்டவனே. இறைவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இறைவனுடைய செய்தியை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கும்படியான அருத்தந்தை அவர்களை தூய ஆவியானதானே வல்லமையாய் பொறுப்படுத்தி இந்த வேளையிலே பயன்படுத்தும்படியாகவும் நாங்கள் கேட்கின்ற இறை வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை சமாதானத்தை கொண்டு வரும்படியாகவும் இன்னும் தூய ஆவியானவருடைய ஆயத்த நவநாட்களை பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த முதலாவது நாளிலே அந்த பரிசுத்தாவியான பெருவிழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக ஒரு மரமலர்ச்சி ஒரு நாளாக இருக்க இந்த வேளையிலே செய்தியை கொடுக்கும்படியான அரு தந்தையும் இன்னுமாய் செய்தியை கேட்கும்படியான எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரான தொட்டு அபிஷேகம் செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அங்க நல்ல தகப்பனே. ஆமேன். திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 1-8 வரை. அப்பொழுது கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள்
ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பிற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெந்தகோஸ்தே பெருவிழா அல்லது தூய ஆவியானவருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுவதற்கு முதல் ஆயத்த நாள் வழிபாட்டிலே நாம் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றோம். வழக்கமாக நாம் அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று ஆலயத்திலே நிகழ்கின்ற வழிபாடுகளில், அதாவது ஆயத்த வழிபாடுகளில் நாம் கலந்து கொண்டு நம்மை தயாரிப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை எவ்வாறு அன்னை மரியாளும் சீடர்களும், இயேசுவினுடைய சீடர்களும் பெந்தகோஸ்தே பெருவிழாவின் போது அச்சத்தோடும் பயத்தோடும் வெளியில் போகாமல் கதவுகளை மூடிக்கொண்டு இருந்தார்களோ, அதே போல்தான் நாமும் இன்றைய சூழ்நிலையில் எம்முடைய கதவுகளை மூடிக்கொண்டு இந்த கொரோனா என்கின்ற இந்த கொடிய நோயின் அச்சத்திலும் பயத்திலும் எம்முடைய வீடுகளை கோவில்களாக மாற்றிவிட்டு நாம் இருக்கின்றோம். எவ்வாறு பயத்தோடும் அச்சத்தோடும் இருந்த அன்னை மரியாளுக்கும் இயேசுவினுடைய சீடர்களுக்கும் தூய ஆவியானவர் இறங்கி ஒரு விடுதலை கொடுத்தாரோ, ஒரு பயத்தை நீக்கினாரோ, அதே போல்தான் எமக்கும் வெகு விரைவில் ஒரு விடுதலை, இந்த கொரோனா நோயிலிருந்து ஒரு விடுதலை, பயம் நீங்கி அச்சம் நீங்கி நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அது நிச்சயமாக எமக்கு நடக்கும். பிரியமானவர்களே, பெந்தகோஸ்தே திருவிழாவினுடைய பின்னணியை அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய திருவிழாவினுடைய பின்னணியை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இது ஒரு அறுவடை திருவிழாவாக கருதப்படுகின்றது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த யூத மக்கள் பாஸ்கா விழாவிற்கு பிறகு 50வது நாள் கொண்டாடும் திருவிழாதான் இந்த பெந்தகோஸ்தே திருவிழா. அதன் பிறகு இயேசு உயிர்த்து 50வது நாளும் இந்த திருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டிலே அதனுடைய ஹைலைட்ஸ் என்னவென்றால், இந்த தூய ஆவியானவர் துணையாளர் தந்தையிடமிருந்தும் இயேசுவிடமிருந்தும் இறங்கி வந்து அன்னை மரியாளையும் அவருடைய இயேசுவினுடைய சீடர்களையும் அங்கு கூடியிருந்த எல்லா மக்களையும் ஆட்கொண்ட விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த சிந்தனையை நான் உங்களுக்கு கொடுக்க வருகின்ற பொழுது எனக்குள் ஒரு சிந்தனை ஏற்பட்டது. ஏன் திருச்சபையானது இந்த பெந்தகோஸ்தே திருவிழாவுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது? ஏன் திருச்சபையானது இந்த பெந்தகோஸ்தே திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆயத்த வழிபாடுகளில் நாம் இறங்க வேண்டும் என்று நம்மை அழைப்பு விடுக்கின்றது என்பதை நான் யோசித்தேன். இந்த பெந்தகோஸ்தே திருவிழாவுக்குள் மறைந்திருக்கும் உண்மை என்னவென்று. பிரியமானவர்களே, புனித பெர்னார்ட் 3 கருத்துக்களை சொல்கின்றார். அதாவது முதல் கருத்து என்னவென்றால், கடவுள் இந்த மானிட உலகத்திற்கு, மானிடருக்கு எவ்வளவோ கொடைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த
கொடுத்த அனைத்து கொடைகளுக்கும் கொடைகளுக்குள்ளும் மிக உன்னதமான மிக சிறந்த மிக பெரிய கொடை எதுவென்றால் தூய ஆவியானவரை துணையாளராக இந்த மானிட குலத்திற்கு அனுப்பியதுதான் என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவது காரணம் என்னவென்றால் இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவில் தான் திருச்சபையானது பிறந்தது என்றும் அந்த தூய ஆவியானவருடைய பெருவிழா அன்று தூய ஆவியானவர் இறங்கியவுடன் எவ்வளவோ மக்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் ஒரே நாளில் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது எம்முடைய விசுவாசமானது புதுப்பிக்கப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் திருச்சபையானது இந்த பெருவிழாவுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இந்த பெருவிழாவுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க எமக்கும் அழைப்பு விடுக்கின்றது என்று புனித பெர்னார்ட் மிக அழகாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கின்ற நாம் இந்த முதல் நாள் ஆயத்த வழிபாட்டிலே எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மைய கருத்து என்னவென்றால் தூய ஆவியில் தூய்மை அடைந்தோம் என்பதுதான். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியில் நாம் அனைவருமே தூய்மை அடைந்திருக்கின்றோம். நாம் ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டோம். மீண்டும் உறுதி பூசல் பெறுகின்ற பொழுது தூய ஆவியால் நாம் அனைவரும் முத்திரையிடப்பட்டோம். ஆகவே தூய ஆவியால் ஏற்கனவே நாம் தூய ஆவியை பெற்றிருக்கின்றோம். அந்த தூய ஆவியால் தூய்மை அடைந்திருக்கின்றோம். இன்று நாம் ஒவ்வொருவரும் எமக்குள் எழுப்ப வேண்டிய கேள்வி என்னவென்றால் இந்த தூய ஆவியினுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் தயார் செய்கின்ற இந்த நாட்களில் எமக்குள் எழுப்ப வேண்டிய கேள்வி என்னவென்றால் அந்த தூய ஆவியால் தூய்மை பெற்ற நாம் அந்த தூய்மையோடு எம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தூய ஆவியால் தூய்மை அடைந்தோம் என்பதை நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த தூய ஆவியால் நாம் எவ்வாறு தூய்மை அடையலாம், இந்த தூய ஆவியால் நாம் எவ்வாறு மீண்டும் ஆட்கொள்ளப்படலாம் என்பதற்கு நான் 3 முக்கிய பாயிண்ட்ஸை இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். அருளப்பர் நற்செய்தி 14:16 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்றார், உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது. நீங்கள் இதுக்கு முதல் படித்த இந்த பாடலிலே அந்த வார்த்தை வருகின்றது, துணையாளர். துணையாளர் என்ற பெயர் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கின்றது. அப்படி என்றால் one who stand always beside somebody, எப்பொழுதும் அருகில் இருப்பவர், எப்பொழுதும் கூடவே இருப்பவர், எப்பொழுதும் நம்மை விட்டு பிரியாதவர் தான் துணையாளர். அந்த துணையாளருக்குரிய அர்த்தம் அதுதான். இந்த துணையாளர் என்ற இந்த வார்த்தையை நம்முடைய குடும்ப வாழ்விலே நாம் பயன்படுத்தியதை பார்த்திருக்கின்றோம். கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து கூறுவார், இவள் என்னுடைய துணைவி. அல்லது மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து கூறுவாள், இவர் என்னுடைய துணை. பெற்றோர்கள் ஒரு காலமும் பிள்ளைகளை பார்த்தோ அல்லது வேற நண்பர்களை பார்த்தோ கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையை பாவிக்க மாட்டார்கள், துணை என்ற வார்த்தையை பாவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த துணை என்ற வார்த்தை கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும்தான் பொருந்தும். ஏனென்றால் எப்பொழுதுமே
அருகில் இருப்பவர்கள், அவர்களோடு தங்கியிருப்பவர் ஒரு காலமும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மாட்டார்கள். இதுதான் அந்த துணை என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் எமக்கு கொடுத்த துணையாளர், அந்த துணை தூய ஆவியானவர். ஆகவே நாம் ஆவியில் தூய்மை அடைய வேண்டுமானால் ஆவியானவரை எம்முடைய துணையாளராக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். நான் கொடுக்கும் இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, எம்முடைய வழிகாட்டி, அதாவது ஆங்கிலத்திலே கைடு என்று கூறுவார்கள். வழி காட்டுபவர் யாரென்றால், எப்பொழுதுமே எமக்கு முன்னால் செல்பவர், எப்பொழுதுமே வழியை சீர்படுத்துபவர், எப்பொழுதுமே எமக்கு முன்னால் இருக்கின்ற தடைகளை அகற்றுபவர், ஒருபோதும் வழி காட்டுபவர் எமக்கு பின்னால் வரமாட்டார், பின்னால் இருக்க மாட்டார், எப்பொழுதுமே எமக்கு முன்னால் தான் அவர் பயணம் செய்வார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எத்தனையோ பயணங்களை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு முறையும் பயணம் செய்கின்ற பொழுது ஜிபிஎஸ் என்னும் அந்த கருவியை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த ஜிபிஎஸ்ஐ எம்முடைய கார்களுக்கு முன்னால் வைத்து அந்த ஜிபிஎஸ் சொல்லுகின்ற பாதையிலே நாம் பயணம் செய்வோம். ஒரு காலமும் நாம் ஜிபிஎஸ்ஐ எம்முடைய காரின் பின்பக்கத்திலே வைத்து நாம் பயணம் செய்ததில்லை. மாறாக காரின் முன்பக்கம் வைத்து ஜிபிஎஸ் வலப்பக்கம் திரும்பு என்று சொல்லும் பொழுது வலப்பக்கம் திரும்புவோம், இடப்பக்கம் திரும்பு என்று சொல்லும் பொழுது இடப்பக்கம் திரும்புவோம். ஆகவே எம்முடைய குறிக்கோள் எமக்கு வழி காட்டும் அந்த ஜிபிஎஸ்னுடைய அந்த குரலை கேட்டு அந்த குரலின் படி நாம் செல்லுகின்ற பொழுதுதான் நாம் போக வேண்டிய இடத்தை நாம் சென்றடைவோம். அதே போல்தான் பிரியமானவர்களே, எம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பயணத்திலும் இந்த ஆவியானவர் எமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு கைடாக இருக்கின்றார். இந்த ஆவியானவரை நாம் ஒரு கைடாக எமக்கு முன் வைத்து அவருடைய குரலை கேட்டு அந்த குரல் சொல்லுகின்ற பாதையில் நாம் நடக்கின்ற பொழுது மீண்டும் ஆவியில் தூய்மை அடைந்தவர்களாக நாம் மாறுவோம். மூன்றாவது பாயிண்ட், பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியில் தூய்மை அடைய வேண்டுமானால் ஆவிக்குரிய வாழ்வு நாம் வாழ வேண்டும். அந்த ஆவிக்குரிய வாழ்வு என்பது பரிசுத்த ஆவியின் கனிகளை மையமாக வைத்து வாழும் வாழ்வுதான். அன்பை மையமாக வைத்து நாம் வாழும் பொழுது ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கின்றோம். மகிழ்ச்சியை மையமாக வைத்து நாம் வாழுகின்ற பொழுது ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கின்றோம். அமைதியை மையமாக வைத்து, பொறுமையை மையமாக வைத்து, பரிவை மையமாக வைத்து, நன்னயத்தை மையமாக வைத்து, நம்பிக்கையை மையமாக வைத்து, கனிவை மையமாக வைத்து நாம் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழுகின்ற பொழுது ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கின்றோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே ஆவியில் நாம் மீண்டும் தூய்மை அடைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவியானவரை எப்பொழுதுமே எமது துணையாளராக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவரை எப்பொழுதுமே எமது வழிகாட்டியாக நாம் வைத்து அவர் கூறுகின்ற அந்த வார்த்தைக்கு செவிமடுத்து நாம் வாழ வேண்டும். ஆவி என்னுடைய கனிகளை எம்முடைய வாழ்க்கையிலே நாம் மையமாக வைத்து நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக ஆவியில் நாம் தூய்மை அடைவோம். பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 8:14 கூறுகின்றார், தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்களே கடவுளின் மக்கள் என்கின்றார். தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்களே கடவுளின் மக்கள் என்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்கள் கடவுளை தினமும் தேடுவார்கள், கடவுளை தேடுகின்ற மக்களாக இருப்பார்கள்,
தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்கள் கடவுளுக்கு சாட்சியம் புரியும் மக்களாக இருப்பார்கள், விசுவாசம் உள்ள மக்களாக இருப்பார்கள், ஒன்றாக சேர்ந்து செபிக்கின்ற மக்களாக இருப்பார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நாம் எம்முடைய மனதை, எம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்களாக நான் இருக்கின்றேனா அல்லது இல்லையா என்று. ஆகவே பிரியமானவர்களே, முதல் நாள் ஆயத்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். தொடர்ந்து நல்ல முறையில் இந்த நாட்களை நாம் செலவழிப்போம். குறிப்பாக ஆவலுடன் நாம் காத்திருப்போம் ஆவியானவருடைய வருகைக்காக. ஆவலுடன் நாம் காத்திருப்போம். ஆவியானவர் வருகின்ற பொழுது அன்பாய் அவரை வரவேற்போம். அன்பாய் அவரை வரவேற்று எம்முடைய துணையாளராக எப்பொழுதுமே அவரை தக்க வைத்துக் கொள்வோம். எம்முடைய வழிகாட்டியாக எப்பொழுதுமே அவரை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். ஆகவே இன்றைய நாளிலே தொடர்ந்தும் நாம் மன்றாடுவோம். ஆவியானவருடைய அருள்வரங்கள் எம்மையும் எம்முடைய குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் நிரப்பவும். ஆவியானவர் வருகின்ற பொழுது எமக்கும் எம்முடைய குடும்பங்களுக்கும், அதாவது இந்த உலகத்துக்குமே ஒரு இந்த கொரோனாவிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். ஆமென். நன்றி ஃபாதர். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆவியிலே புதுமை அடைவோம் என்று சொல்லி முதல் நாளுக்குரிய இறை செய்தியிலே நாங்கள் பங்கெடுத்தோம். ஆகவே இன்றைய நாளிலும் இறைவன் எங்களுக்கு அந்த தந்த செய்தி எங்களுடைய ஆன்மீக இந்த பயணத்திற்கு, பரிசுத்த ஆவியானவருடைய பெருவிழாவை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் இந்த வேளையிலே இந்த பாடலிலே நாம் பங்கெடுப்போம். தேவகினி இந்த வேளையிலே கூட தூய ஆவியானவர் தேவாக்கினியாய் இறங்கி வருகின்ற இந்த நேரத்திலே சகோதரன் விமலன் ஒரு பாடலை பாட நாங்கள் விண்ணப்பிச்சபத்துக்குள்ளே நாம் இந்த வேளையிலே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய குரலுக்கும் செவி கொடுக்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர், தம்மை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் பேரன்பு காட்டுகிறவர். எங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அவருடைய உதவியை நாடுகின்ற பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதும் அருகில் இருக்கிறவர். எனவே இந்த வேளையிலே பாடலை தொடர்ந்து இந்த வேளையிலே ஏவப்படுகிற ஒரு சகோதரம் முக்கிய கருத்துக்களாக இந்த இறை இந்த தூய ஆவியானவருடைய அந்த நவநாளுக்குரிய இந்த பயணத்தில் அவருடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும், இன்னும் விசேஷ விதமாக இணைய வழிகுண்டாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தனிப்பட்ட முறையில் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபத்திலே கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். புதிய வாழ்வுதரும் புனிதாவியே பரிசுத்த தெய்வமே, புதிய வாழ்வுதரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் மாறுமையா, கொரோனா நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் மாறுமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. Oh.
ஆவியானவர் தாகத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் மத்தியில் வாரும் ஆவியானவர், பரிசுத்தத்தின் ஆவியானவர், தூய்மையின் ஆவியானவர், இதோ வாஞ்சியோடு நாங்கள் ஒவ்வொருவரும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரும் மத்தியிலும் வாரும் ஆண்டவர், நீர் வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகப்படுத்தும் ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்க செய்யும் ஆண்டவர், நீர் செய்ய போற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். அன்பான தகப்பனை, இந்த நேரத்தில் நாங்கள் உமது விண்ணப்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவர். நாங்கள் தாகத்தோடு என்னை நோக்கி கூப்பிடன்னு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நீர் நாங்கள் நினையாத காரியங்களை செய்ய வல்ல தேவனாக இருப்பீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஆண்டவரே ஒன்று கூடி இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் மத்தியிலும் ஆண்டவரே பல கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீரே அவர் உள்ளத்தை பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றீர். மனிதன் முகத்தை பார்க்கும் பொழுது நீர் ஒவ்வொருடைய பிள்ளையிடம் உள்ளத்தையும் மறைகிற தேவனாக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. அவை யாவற்றுக்கும் விடுதலை கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே பலர் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. எவ்வித நோய்களாக இருந்தாலும் கூட அனைத்து நோய்களையும் முன்பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பச்சிலையோ மருந்துகளோ குணப்படுத்த முடியாத நோய்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உமது வார்த்தையின் மட்டும் ஆண்டவரை குணப்படுத்த முடியும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அனைத்தையும் ஆண்டவரை நீர் குணப்படுத்திய தேவன் ஆண்டவரே, அனைத்தையும் ஆண்டவரை உருவாக்கிய தேவன் நீர் ஒருவராக இருக்கின்றீர் ஆண்டவரே. இயேசுவே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதித்த ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்ட ஏற்ற துணையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, நல்ல ஒரு குடும்பமாக நீர்
பள்ளி நடத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு மக்க நன்றி கோருகிறோம் ஆண்டவரே. ஆம் ஜேசு இளம் பாலிப பிள்ளைகளை பொறுப்படுத்தலும் அவர்கள் ஆண்டவரே தீய எண்ணங்கள் தீய இச்சைகளுக்கு ஆண்டவரே தங்களை அடிமைப்படுத்தி வாழ்கின்றார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு மத்தியிலும் நீர் பேசி அவர்கள் ஒவ்வொருவரையும் மனமாற்றம் செய்து உமக்கேற்ற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் மாற்றுகிற தேவனாக இருப்பதற்கு உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆம் ஜேசுவே, இந்த நாளிலே உலகத்தை முற்று முழுதாக ஆட்கொண்டிருக்கும் அந்த கொரோனா தொற்று நோயானது ஆண்டவரே மென்மேலுமாக அதிகரித்து கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. அதன் நிமித்தம் ஆண்டவரே பல உயிர்கள் ஆண்டவரே இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. இயேசுவே, இந்த உலக நாட்டிற்காக வருகிறோம் ஆண்டவரே. அந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்க தேவன் நீர் ஒருவராக இருக்கின்றீர் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் முற்று பார்த்து உமது விலமதிக்க முடியாத அந்த திரு ரத்தத்தினாலும் நீரினாலும் தெளித்து நீர் குணப்படுத்த போகிற கிருபைக்கு மக்கள் நன்றி ஆண்டவரே. நீர் குணப்படுத்தி இருக்கிற கிருபைக்கும் நன்றி ஆண்டவரே. ஆம் ஜேசுவே, வைத்தியசாலையிலே ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டு உள்ள பிள்ளைகளே ஆசீர்வதியும் ஆண்டவரே. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிள்ளைகளே நீர் பார்த்துள்ள ஆண்டவரே. அவர்கள் கூட இருந்து அவரே ஜேசுவே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பு அளித்தருளும் ஆண்டவரே. வைத்தியர்களே ஆசீர்வதியும் ஆண்டவரே. தாதியர்களே ஆசீர்வதியும் ஆண்டவரே. பணிபுரியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த தொற்றுக்களும் அணுகாத வகையில் தூய ஆவியானவரே நீரே அவர்களை புடை சூழ்ந்து பாதுகாத்து அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. வழிகாட்டுற இந்த தெய்வமே ஒளியாக எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஆயத்த வழிபாடுகளை ஆண்டவரே நீர் முற்று முழுதாக நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூயாவியானவரே உச்சந்தலே இந்த உள்ளங்கள் வரை ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வழிபாடுகளை ஏறெடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. ஒவ்வொரு அருத்தந்தைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே உமது வார்த்தைகளை போட்டு ஆண்டவரே அவர்கள் நாவில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தை நீராக இருக்கட்டும் ஆண்டவரே. நீராக இருந்த ஆண்டவரே அதை நாங்கள் எமது மனதிலே சிந்தித்து தியானித்து ஆண்டவரே எமது வாழ்க்கையிலே அதை யாவற்றையும் கடைபிடித்து வாழ தூயாவியானவரே எமக்கு துணை செய்யுங்க ஆண்டவரே. அதே வேளையிலே வழிபாடுகள் செய்யும் பிள்ளைகளை பொறுப்படும் ஆண்டவரே. வழிபாடுகள் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் பாவிகளாகவும் பலவீனர்களாகவும் இயலாதவர்களாக இருந்தாலும் கூட தூயாவியானவரே நீர் தூய்மைப்படுத்துகிறவராக இருக்கின்ற ஆண்டவரே. தூய்மைப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்க செய்யும் ஆண்டவரே. அவர்கள் செய்யும் புகழ்ச்சிகள் ஜபங்கள் பாடல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் வழிபாடுகளே ஆண்டவரே தூயாவியானவர் நீர் ஆசீர்வதித்த நீர் அவர்கள் நாக்களிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. அது யாவும் தாங்களாக அல்லாமல் தூய் ஆவியானவரே நீரே அவர்கள் நாக்கில் இருந்து வெளிப்படும் ஆண்டவரே. நீர் வெளிப்படுகிற தேவனாக இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆம் தொடர்ந்தும் அனைத்து நாட்களையும் ஆசீர்வதியும் அனைத்து நாட்களும் எடுக்கும் ஒவ்வொரு அருச்சகரங்களையும் அருத்தந்தைகளையும் ஆசீர்வதித்து நீரே நிறைவாக வழி நடத்தும். அதே போல நாட்களில் அந்த பெந்தகோஸ்தே நினைவு திருநாளை நாங்கள் கொண்டாடும் போது ஆவியானவரின் அபிஷேகம் நிறைவாக இறங்க வேண்டும் என்றும் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்று அன்னை மரியாளும் சீடர்களும் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது அக்னியின் ரூபத்திலே இறங்கிய அதே ஆவியானவர் எங்கள் மத்தியிலும் வந்து இறங்க வேண்டும் என்றிருந்த வேளையிலும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அபிஷேகப்படுத்தும் ஆண்டவரே. யார் யாராக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அவை யாவற்றையும் நீரே நிறைவாக கொடுத்துள்ள வேண்டும் என்று ஜேசு என்ற நீ இன்ப நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கின்றேன் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அப்பா உமக்கே நன்றி ஆண்டவரே. உமக்கே நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நாயனம் முழுவதுமாய் எங்கள் நாள் முழுவதுமாய் எங்களை வழிநடத்தினீரே உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அது கிருபையினாலே எங்களை ஆள்கொண்டீரே உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. பலவீனமாகிய எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஐயா நீதானே பலமுள்ள பாத்திரங்களாக மாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மை தினங்களை நினைத்து ஒரு சகோதரம் அதாவது ஆண்டுடைய கரத்திலே நன்றி பலியாக நன்றி ஜெபமாக ஏறெடுக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி சுவாமி.
பாப்பா நன்றி ஜெபமாண்ட செய்யுங்கவா. நன்றி ஆண்டவர், நன்றி சார், நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். புது வாழ்வு எமக்கு தந்தீர், புது வாழ்வு எமக்கு தந்தீர், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்த தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எழுந்து இருக்க நடக்க இயங்க உம்முடைய இந்த நாமத்தின் மகிமைக்காக எங்களை அர்ப்பணிக்க நீர் தந்த இந்த வாய்ப்புகள் வசதிகள் யாவுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒன்று ஊட்டிய தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை நாங்கள் மனம் திறந்து உம்மோடு பேச எங்களுக்கு நீர் தந்த அழைப்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. மகனே மகளே என்று எங்களை பேர் சொல்லி அழைத்து நீர் எங்களுக்கு தர வேண்டிய எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து நீர் தருகின்ற நன்மைத்தனங்கள் யாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளின் கதறலை நான் கேட்டேன் என்று நீர் எங்களுக்கு எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவதீரங்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்களை அற்புதமாக வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி ஐயா. நன்றி கூறி துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்று அந்த பட்டு தொழுநோயாளிகளிலும் ஒரே ஒரு சமாரியன் வந்து உமக்கு நன்றி சொன்ன போது அதை எவ்வளவு பாராட்டினீரோ, அதே போல் ஆண்டவரே எத்தனையோ லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிற நேரத்திலே இந்த சிறிய கூட்டமாக நாங்கள் ஒன்று கூடி உமக்கு நன்றி கூறுவதை நீர் எவ்வளவு பாராட்டுவீர் என்று நாங்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. நாளை ஆசீர்வதித்தமைக்காக நன்றி. இன்றைய நாளிலும் இந்த வழிபாடுகளை நீர் பொறுப்பேற்று எங்களோடு கூட உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதியும், இன்னும் என் மேலும் இந்த ராவையும் ஆசீர்வதியும், எங்களை தொடர்ந்தும் உம்முடைய ஆசீர்வாதங்களாலும் உம்முடைய வரங்களாலும் உம்முடைய கிருபையாலும் உங்களை நிரப்பிய ஆண்டவரே நீர் வழிநடத்தவும் இருக்கிறீர் என்பதற்காகவும் உமக்கு நன்றி கூறி இந்த ஜபத்தை உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஒப்புத்தருகிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 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 இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய கிருபை எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறணும். இந்த வேளையிலே நாம் இந்த வழிபாட்டை நிறைவு செய்யும்படியாக இறை ஆசிரியருக்காக தந்தை அவர்கள் இறைவனுடைய நாமத்திலே எங்களுக்கு ஆசி வழங்குவார்.
இந்த மெல்லமைக்கு ஆண்டவரே, உங்களுடைய இந்த வார்த்தையிலும் வல்லமையிலும் எங்களை வழிநடத்திய காமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற யாவர் மேலும் நிறைவாக பொழியவும், இந்த இரவு பொழுதிலே உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய அருளின் கீற்றுக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்தவும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல உங்கள் பாவங்களை பொறுத்தரலும், உங்களை சோதனையில் உள்ள விடாது தரலும், அரசும் வல்லமை மாட்சியும் அது தேவதாயாரை வாழ்த்தி ஒரு பாடலை ஒரு சகோதரம் பாடும்படியாய் கேட்டுக்கொள்ளுகின்றோம். வெற்றிதரும் ஜபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றிதரும் ஜபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, ஜபிப்போம் ஜபிப்போம் ஜபமாலை, ஜபிப்போம் துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம், வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மேட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை, அருள் நிறை மாறியே அருள் நிறை மாறியே அன்று வேண்டும் ஜபமாலை, அருள் நிறை மாறியே அருள் நிறை மாறியே அன்று வேண்டும் ஜபமாலை, பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்க செய்யும் ஜபமாலை, அரவணைக்க செய்யும் ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, ஜபிப்போம் ஜபிப்போம் ஜபமாலை, ஜபிப்போம் துதிப்போம் துதிப்போம் உயர் நீங்க துதிப்போம். அச்சேரி சிலுவை சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்குளத்து நன்று எங்களை இறைச்சித்துக் கொள்ளும்.